ஒரு ஊரில் மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். நிறைய சொத்துக்களோட எதற்குமே குறையில்லாத வாழ்க்கை. தன்னோட வாழ்க்கையில் தோல்வியே கண்டதில்லை, எதை எடுத்தாலும் வெற்றி தான். அதற்கு காரணம் அவரோட அப்பா அவருக்கு சொல்லி கொடுத்த 4 ரகசியங்கள் தான். அதை தொடர்ந்து கடைபிடிக்க மிகப்பெரிய வெற்றியாளராக இருந்தாராம். அவருக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருந்தானாம். மிகப்பெரிய வடிகட்டுன முட்டாள், அப்பாவி, உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவனுக்கு படிப்பும் வரலை, வியாபாரமும் வரலை. இதற்கிடையில் அவனுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. சூழ்நிலையில் பணக்காரருக்கு வயசாகி படுத்த படுக்கை ஆயிட்டார். தன்னோட ஒரே மகனை கூப்பிட்டு, அனே, எனக்கு இருக்கிற ஒரே கவலை நீ தான். எனக்கு பிறகு நீ எப்படி பிழைக்க போறேன்னு எனக்கே தெரியல. நான் சொல்ற 4 விஷயங்களை மட்டும் மறவாத கடைபிடிச்சின்னா எப்படியும் பிழைச்சிக்கலாம். எனக்கு என்னோட அப்பா சொன்னது கடைபிடிச்சதுனால தான் இன்னைக்கு ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக ஆரோக்கியத்தோட செல்வத்திற்கும் எந்த குறைச்சலும் இல்லாமல் திருப்தியான வாழ்க்கை என்னால் வாழ முடிஞ்சது. நீயும் இந்த 4 விஷயத்தை பின்பற்றி என்னை விட வெற்றி பெற்ற மனிதனாகணும் அப்படிங்கிறத என்னோட கடைசி ஆசை. முதல் விஷயம், நிழல்ல போயிட்டு நிழல்ல வா. ரெண்டாவது விஷயம், வீட்டை சுற்றி தோல்வெளியாம. மூணாவது விஷயம், எப்போதுமே இனிப்பு சாப்பிடு. நாலாவது விஷயம், மனைவியை எப்போதுமே கட்டி வை அப்படின்னு சொன்னாராம். மகன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தாலும் தந்தை சொல்ல தட்டாத மகன், எப்படியும் இதை வாழ்க்கையில் கடைபிடிச்சிக்குவான் அப்படிங்கிற நிம்மதியோடையே அந்த பெரியவர் ஒரு நாள் இறந்தும் போயிட்டாரு. அப்பா இறந்த உடனே அப்பா சொன்ன 4 விஷயங்களையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதை தவறாமல் கடைபிடிக்க ஆரம்பித்தானாம். வீட்டிலிருந்து தனது கடைக்கு போகும் வழியெல்லாம் பந்தல் போட்டு வச்சானாம். எதுக்குப்பா இவ்வளவு செலவு பண்ணி வீதியெல்லாம் பந்தல் போட்டு வச்சிருக்கிற அப்படின்னு யாராச்சும் கேட்டால், எங்கள் அப்பா தான் போட சொன்னாரு அப்படின்னு சொல்லுவானாம். சரி, பணம் இருக்கிறவன் என்ன வேணால் செய்வான் அப்படின்னு மற்றவங்களும் விட்டுட்டாங்க. ரெண்டாவதாக கசாப்பு கடைக்கு போய் ஆடு மாட்டு தோலெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் சுவர் மாதிரி எழுப்பினானா. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஒரே கோபம், என்ன பைத்தியமா, பக்கத்தில் மனுஷங்க யாருமே குடியிருக்க வேண்டாமா, இந்த தோல்லேருந்து வர நாதத்தை எங்களால் தாங்க முடியல, தூக்கி வீச போறியே இல்லையா அப்படின்னு சில பேர் சண்டைக்கே வந்துட்டாங்க. ஏழை சோல் அம்பளை ஏறுமா, பணக்காரன் எது செஞ்சாலும் யார் தட்டி கேட்க போறா, அதனால யாருமே ஒன்றுமே செய்ய முடியலை. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னோட அப்பா சொல் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி மூணாவதாக தினமும் மனைவியை 3 நேரமும் இனிப்பு பலகாரமாக செஞ்சு தர சொல்லி சாப்பிட்டானாம். நாலாவதாக மனைவியை கட்டி போடு, ஒரு பெரிய கயிறாக எடுத்து கடைக்கு போகும்போது மனைவியை தூணில் கட்டி போட்டுட்டு போயிடுவானாம். இப்போ கடையிலேருந்து வர்றானோ எப்போ சமைக்கணுமோ அப்பா மட்டும் கட்டை வெளுத்து விடுவானா. இப்படியே நாட்களும் போச்சு. அப்பாவோட வார்த்தையை புரிஞ்சிக்காத முட்டாள் மகனோட வாழ்க்கை அழிய தொடங்கிடுச்சு. தந்தையோட வியாபாரத்தில் ஆர்வம் காட்டாமல் தனக்கு எப்போ தோணுதோ அப்பா மட்டும் கடைக்கு போய் வந்ததுனால 3 மாதத்தில் வியாபாரம் நஷ்டம் அடைஞ்சி பெரும் கடனாளியாகிட்டார். வீட்டை சுற்றியும் தோல்வேலி போட்டிருந்தார் இல்லையா, அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் அவங்களோட வீட்டை காலி பண்ணிவிட்டு தூரம் போயிட்டாங்க. சொந்தக்காரங்க கூட நாத்தம் தாங்க முடியாமல் யாருமே வீட்டுக்கு வர்றதே இல்லை. எப்பொழுதுமே இனிப்புகளையே சாப்பிட்டு வந்த அவரோட உடம்பும் கெட்டு போய் நோயாளி ஆயிட்டார். ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு கூட அவரால் புரிஞ்சிக்கவே முடியல. மனைவி, எந்த பொண்ணு தன்னை கைத்தால் கட்டி போகிற கணவனோட இருப்பா, அவளும் நீயும் உன்னோட கல்யாணமும் போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டா. எவ்வளவோ சமாதானம் செஞ்சும் வர்ற மாதிரி இல்லை. மனைவி போய், தொழில் போய், பணத்துக்காக கூடவே இருந்த உறவுகளும் போய், வியாபாரமும் போய், உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கவலையோட அப்பா படத்துக்கு முன்னாடி நின்று, என்னோட வாழ்க்கையே சீரழிச்சிட்டியே, நீ சொன்ன 4 விஷயத்தை கடைபிடிக்க போய் தான் எனக்கு இந்த நிலைமை, அந்த 4 விஷயத்தை மட்டும் செய்யாமல் இருந்திருந்தா என்னோட வாழ்க்கை எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும், நானும் சந்தோஷமாக இருந்திருப்பேன், ஒரு நல்ல மகனாக உன்னை மதித்து நீ இறந்த பிறகும் உன்னோட வார்த்தைகளையே பின்பற்றின எனக்கு நீ ஏன் இப்படி செஞ்ச, நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு கண்ட மெனிக்க திட்ட ஆரம்பித்தாராம். அந்த சமயம் அந்த ஊருக்கு ஒரு துறவி ஒருத்தர் வந்திருந்தாராம். அவரை சந்திக்க போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, என்னோட அப்பாவால் சீரழிஞ்ச என்னோட வாழ்க்கையை நீங்கள் தான் நேர்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கண்ணீரோட காலில் விழுந்து கதறினாராம். துறவியும் என்னப்பா அந்த 4 விஷயம் அப்படின்னு கேட்க கையில் இந்த சீட்டை எடுத்து காமிச்சாராம். துறவியும் அதை படித்து பார்த்து, உங்கள் அப்பா சரியாக தானே சொல்லியிருக்கிறாரு, என்னோட நிலைமையை பார்த்துமா இதெல்லாம் சரிங்கிறீங்க. ஆமாம், முதல் விஷயம்,
நிழல போய் நிழல வா, அதாவது சூரியன் உதிக்கும் முன்பு கடைக்கு போய் சூரியன் மறைந்த பிறகு வீட்டிற்கு வா. அப்பதான் வியாபாரத்தை நல்லா கவனிச்சுக்க முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும். சரியா புரிஞ்சிக்காம வீதியெல்லாம் பந்தல் போட்டது உன்னோட முட்டாள்தனம். ரெண்டாவது தோல்வேலி. நீ கடைக்கு வந்துட்டினா உன்னோட வீட்டில் இருக்கிற சொத்துக்கள்லாம் பாதுகாக்கறக்கு ஒரு நாயையோ பூனையோ வளர்த்தினா நீ கடையில் நிம்மதியாக உன் வீட்டை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் வேலை செய்ய முடியும். அதை உன்னோட சொத்துக்களை பாதுகாத்து வச்சிருக்கோம். உறவுகள் உன்னோட குடும்பத்தை பாதுகாக்கும் அப்படின்னு அர்த்தம். யாராவது பச்சை தோலால் வீட்டை சுற்றியும் வேலி அமைப்பாங்களா? எப்படி நீ மட்டும் அந்த நாத்தத்தில் இருந்த? சரி, மூணாவது விஷயத்துக்கு வாங்க துறவியே. இனிப்பு சாப்பிடு, அதனால தான் இனிப்பாக சாப்பிட்டேன், இப்படி தவறாச்சு அப்படின்னு புரியாமல் கேட்ட அவனை பார்த்து, அட அடிமுட்டாலே இனிப்புகளை சாப்பிடுன்னா பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுன்னு அர்த்தம். பசிக்காம பசிக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சாப்பிட்ற உணவு விஷயத்துக்கு சமம். பசியோடு இருக்கிறவனுக்கு தான் அந்த சாப்பாட்டோட அருமை தெரியும், அதனோட இனிமையும் தெரியும். அப்படி சாப்பிட்டா தான் ஆரோக்கியம் கூடும். பசியோடு இருக்கும்போது சாப்பிடும் சாப்பாடு தான் அமிர்தம் போன்றது. பசி இல்லாமல் வெறுமனே சாப்பிட்ற சாப்பாடு விஷம் போன்றது. நாலாவது, மனைவியை கட்டிப்போடு. இப்போ சகோதரியை யாராச்சும் கட்டி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு துறவி கேட்க, அதை எப்படி ஏற்றுக்குவேன் அப்படின்னு கேட்டவனை பார்த்து, அப்படி தான் எல்லா பெண்களுக்கும், நீ செஞ்சது மன்னிக்கவே முடியாதது, பாசத்தால் அன்பால் நம்பிக்கையால் கட்டிப்போடுன்னு அர்த்தம். பரஸ்பரம் ரெண்டு பேர்த்துக்குமே இடையே சண்டை வரும்போதெல்லாம் தவறுகள் ஏற்படுறது சகஜம். நீ அப்போ அவசரப்பட்டு அவளை கை நிலவை விட்டுறாத அப்படின்னு அர்த்தம். எப்போவாவது உங்களுக்குள்ளார சண்டை ஏற்பட்டு யாரோ ஒருவர் தப்பு செஞ்சாலும் அனுசரித்து நடந்துக்கோ, அவளோட உறவு கை நிலவி போகாமல் பார்த்துக்கோன்னு அர்த்தம். அவளோட கையை நீ இறுக்கி பிடிச்சிக்கிட்டீன்னா அவளும் உன்னை விட்டு விலக மாட்டான். கேள்வி கட்ட மட்டும் இல்லை, சில உண்மையான உறவுகளையும் பாசத்தால் கட்டி போட்டீன்னா அவங்கள நீ தவறாக பயன்படுத்திக்காத வர அவங்க உன்னை தவறா பயன்படுத்திக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே கை நழுவி போய் நீ தனியா நிற்க நேரிடும் அப்படின்னு அர்த்தம். உங்க அப்பா ஒரு அறிவாளி, ஞானி, முட்டாள் மகன்னு தெரிஞ்சும் நீ இதையெல்லாம் புரிஞ்சுக்குவ அப்படின்னு நினைச்சாரு. நாலு விஷயத்தையும் முறையாக பின்பற்றி வாழ்க்கையில முன்னேறு. முதல்ல உன்னோட மனைவியோட கைகளில் விழுந்தாவது அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இன்னும் உனக்கு வயசு இருக்கு, முன்னேற நிறைய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொன்ன துறவி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாராம். எல்லாம் புரிஞ்ச அவரும் நல்லபடியாக வாழ்ந்து வாழ்க்கையில் முன்னேறினாராம். வேலையில் அதிகமாக கவனம் செலுத்துங்க, அதிக நேரம் உழைங்க, நல்ல மனுஷங்க மட்டுமே உங்களை சுற்றியும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அவங்கள ஒருவேளை உங்கள் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்களும் உங்களோட உறவை தப்பாக தான் பயன்படுத்திக்குவாங்க. உறவுகளை காயப்படுத்தாதீங்க. நல்லா பசியோடு இருக்கும்போது மட்டும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை கை நழுவ விடாதீங்க. வருந்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. தெரியுதுங்க, அனுபவசாலிகள் சொன்னால் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும். அதை சரியாக புரிஞ்சிக்காம அவங்கள குத்தம் சொல்கிற அனைவருமே முட்டாள்கள் தான். இனிமேலாவது நல்ல விஷயம் யாராச்சும் சொல்லும்போது அதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சரியாக புரிஞ்சுக்கிட்டாவே போதும், நம்மளும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நாலு விஷயங்களையும் முறையாக பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையினால் ஒரு சின்ன மாற்றமாவது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு நிச்சயமாக நினைக்கிறேன். மறுபடியும் நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.